இன்னைக்கு நம்ம கோங்கூரா சட்னி செய்யலாம் இது ஆந்திராவில் நிறையா கிடைக்கும் இது புளிக்கீரை மாதிரி இருக்கும் இது பாருங்கள் இந்த கீரையை இப்படி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி இருக்கும் இந்த கீரை பாருங்கள் புளிப்பாக இருக்கும் இந்த கீரை இது கழுவி எடுத்துருக்கிறேன் ஒரு கட்டு இதுக்கு தேவையான பொருள் எண்ணெய் கடுகு சீரகம் உப்பு பெரங்காயம் வரமிளகாய் பொடி மஞ்சாத்தூள் இதெல்லாம் போட்டு எப்படி இந்த கீரையுடைய சட்னி செய்யறது பார்க்கலாம் இப்போ கேஸ் மேலே கடாய் வச்சு அந்த கடாய் சூடான பிறகு எண்ணெய் ஊத்திட்டு இருக்கிறேன் எண்ணெய் சூடான பிறகு கடுகு பெரங்காயம் சீரகம் இப்போ இந்த கீரை போட்டுட்டு இருக்கிற கொஞ்சம் கொஞ்சமாக கீரை போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும் ஒரே வாட்டி போடக்கூடாது பாருங்க எப்படி மஞ்சாத்தூள் போட்டுட்டு இருக்கிற பாருங்க கீரை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் பாருங்க எப்படி கலர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு இது இந்த சட்னி சப்பாத்திக்கு சாதத்துக்கு தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது புளிப்பு கீரைன்றதுனால இதில் புளி போட வேண்டிய அவசியம் இல்லை பாருங்க இப்படியே இது மிக்ஸ் பண்ணிக்கிட்டே கீரை போட்டுட்டே போகணும் பாருங்க எவ்வளோ நல்லா இது மிக்ஸ் ஆகிட்டு வருது இது வெளியில் வச்சா ஒரு 8 நாளைக்கு நம்ம வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சா 1 மாதத்துக்கு கூட நல்லா இருக்கும் இந்த கீரை சட்னி பாருங்க இப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அதுலேயே இது வெந்து போயிடும் சட்னி மாதிரி ஆகிடும் பாருங்கள் கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போது இப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் எண்ணெயும் விட்டுடும் இப்போ இதில் உப்பு போட்டுட்டு இருக்கிறேன் வரமிளகாய் பொடி பாருங்க எப்படி மிக்ஸ் ஆகிட்டே இருக்கு பாருங்க எண்ணெய் விட்டுட்டு இருக்கு இப்போ இப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் கலரும் இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் பாருங்கள் எண்ணெய் நல்லா விட்டு போச்சு எவ்வளோ நல்லா சட்னி மாதிரி இதுலேயே இது வெந்து போச்சு இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இது இப்போ இதை சர்விங் பவுலில் எடுத்துருக்கிறேன் கோங்கூரா சட்னி ரெடி